வணக்கம். என்னுடைய பேர் தங்கமுத்து. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்ததே ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா என்னுடைய நண்பர் ஷர்வன்குமார்னு கோயம்புத்தூர் ஆடிட்டர் அவரும், நானும் ஒரு ஆடிட்டரு. அவர் ஒரு 6 மாதமாக ஐயாவோட மேகசினை ஷேர் பண்ணுவார், பகவத் பாதைங்கிறது. அவருடைய கோட்டெல்லாம் கொடுப்பார். நம்ம போகணும் போகணும், சேலத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் போகணும்னு சொல்லிவிட்டு. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கேம்ப்பை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். நான் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பணமும் உடனே கட்டிடுறேன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் டிக்கெட் போடலாமா அப்படின்னு கேட்குறப்ப யூ டோன்ட் வரின்னார். ஐ செட் ஐ டோன்ட். இதான் நடந்தது. வியாழக்கிழமை 23 அன்னைக்கு அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், எனக்கு கொஞ்சம் ரசீது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்புங்கய்யா அப்படிங்கும்போது, ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் பணம் கட்டுறாரு. பணமே அப்போ தான் கட்டுறாரு. கட்டிவிட்டு எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறார். அவங்க அந்த வனஜான்னு இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நான் பேசுகிறேன். அந்த மாதிரி உங்கள் பேர்லாம் வரலிங்களே அப்படிங்கிறாங்க. பணம் கட்டியாச்சே, ரசீது என்கிட்ட இருக்குமான்னு. நீங்கள் எப்போ கட்டினீங்கன்னாங்க. நான் தேதி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். என்கிட்ட பேசிட்டு 10 நிமிஷத்தில் கட்டியிருக்காரு. ஒரு அன்னைய தேதி தான் இருக்குது. எனக்கு ஷாக். நான் கூப்பிட்றேன் அம்மாவை. அம்மா இப்போ தான் கட்டியிருக்காங்க, இடம் இருக்குங்களா, நான் பாட்டில் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு. இல்லைங்கய்யா இடம் இருக்குண்ணே, தனி ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அது கஷ்டம் அப்படின்னாங்க. கேன்சல் பண்ணால் தரேன்னாங்க. சந்தோஷமாக கேன்சல் பண்ணால் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மதியானம் 1:30 ட்ரெயினில் கிளம்பி வரேன். வந்து இங்கே வந்து கேட்டு ஆட்டோ, பஸ் கண்டக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு புது பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடாமல் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு 44 போய் நீங்கள் பெரிய கோண்டாபுரத்துக்கு போங்கன்னு சொல்கிறார். ஆட்டோக்கார் சொல்கிறார், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பிக்கப் கிடையாதுன்னு, நடக்கணும் 2 கிலோமீட்டருங்கிறார். சரின்னு நான் திருப்பி பிளானை மாற்றிக்கிட்டு அயோத்தியாபட்டினத்தில் கேட்டில் இறங்கி ஆட்டோக்கார் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக வந்தேன், 9 மணி ஆச்சு, ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டு. இதெல்லாம் நடந்தது. அன்னைக்கு காலம்பரை வரலையும் பணம் கட்டலன்னு தெரிஞ்சிருந்தால் நான் கூட கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட சொல்லாமல் 10 மினிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பணத்தை கூகுளில் அனுப்பிச்சி விட்டார். அப்படி நடந்தது. வந்தேன். ரொம்ப எளிமையான ஆசிரம், ரொம்ப எளிமையான மனிதர்கள். ஆசிரியரும் ரொம்ப எளிமையானவர். அதனால் டீச்சிங் எளிமைன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற மெத்தடு சிம்பிள். ஏன்னா அவர் 40 வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத மெத்தடு. அதனால் அதை ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாரு, அடையிறத்துக்கு ஒரு நிலைங்கிறதே இல்லை, நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, கான்ஷியஸ் மைண்டு சலஞ்சலம்தான் படும், அதை நம்ம கரெக்ட் பண்ணணும், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், எதுவும் பண்ண வேண்டாம், செய்வதற்கு ஒன்றும் இல்லை அடைவதற்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தாங்க டீச்சிங். இதை தான் 3 நாள் நம்ம மனசில் பதிய வைக்கிறாங்க. சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது, வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. நேராக நேரத்துக்கு சாப்பாடு, 11:30 மணிக்கு சூப்பு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நல்ல சுவையாக இருந்தது. பரிமாறுறவங்களும் ரொம்ப அன்பாக பண்ணாங்க. அதுக்கு மேலே இங்கே 2 பில்லர்ஸ் மாதிரி 2 பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அதனால் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அகத்தில் வேலை இல்லை, ஸோ செயலில் சிறப்பாக செயல்படுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க உள்ளுக்குள்ளே போட்டு மைண்டை குழப்பிக்காமல் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு குழம்பிக்காமல் சிறப்பாக செயலில் செய்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு சஜஷன் சொன்னேன், எங்கேயோ படித்தது, கேம்ப் ஃபயர் வச்சா பீப்புள் ஜென்ரலி ஓப்பன் அப் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஓ இங்கே இடம் இருக்குங்கய்யா, மலையெல்லாம் சுற்றி இருக்குது, யாரும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு 5 மணிக்கு சொல்கிறேன். 7:30 மணிக்கு ரெடி, கேம்ப் ஃபயர் ரெடி. 7:30 மணிக்கு சுற்றி உட்காந்துட்டு எல்லோரும் அதை நல்லா அனுபவித்தேன். நல்ல பனி, அதுக்கு கேம்ப் ஃபயரு சூப்பராக இருந்தது. நல்லா உட்காந்துக்கிட்டு சுட சுட உட்காந்துக்கிட்டு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லோரும் ஓப்பன் அப் ஆகிறாங்க. மணி வந்து மறுநாள் காலம்புற 6 மணிக்கு எழுந்திருக்கணும், ப்ரோக்ராம் இருக்குது. அதை மீறி அது 10:30 மணி வரலையும் போகுது ப்ரோக்ராம். இதே க்ளோஸ் ரூமில் வச்சுருந்தா 9:30க்கெல்லாம் வைண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சஜஷன் சொன்னோம்னா டக்குன்னு எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். இன்னொன்று சொன்னாங்க, ஆச்சரியமாக இருந்தது, 4 பேர் வரலைங்க, ரீஃபண்ட் அனுப்பணும்னாங்க. அவங்கள கேட்டதுக்கு அவங்க ரீஃபண்ட் வேண்டாம், அடுத்த கேம்ப்புனாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பாலிசி வைக்கக்கூடாதுங்க, உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எங்கள் ஆடிட்டர் தொழில் வரும் இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதனால் ஒருத்தர் பணம் கட்டிட்டு கேன்சல் பண்ணால் 50% தான் ரீஃபண்ட், அதை இனிமேல் போட்டுருங்க ஃபேம்ப்ளெட்லேயே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு சொன்னேன். மொத்தத்தில் ரொம்ப திருப்தி. இந்த ஞானம் கிடச்சிது, அதனால் நான் இந்த நிமிஷமே என்லைட்டனா ஆகிட்டேனா அப்படின்னா, அவர் சொல்கிறது பெரியவர், ஐயா என்ன சொல்கிறாங்க, இது ஞானம்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும்,
விடுபடுதலும் மனம் இயற்கையாக செயல்படுதலும் நடக்கும். நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இனிமேல் எதுவுமே பண்ணாமல் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போக வேண்டியதான். இந்த ஞானத்தோட என்ன உள்ளுக்குள்ளே போட்டு குழப்பிக்கக்கூடாது, அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போனோம்னா, ஒரு மாதம் கழித்து ஒரு புக்கு படிக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு மாதம் அனுபவத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுமே சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அவசரப்பட்டு அந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு? அவங்க சொல்லியிருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஆன் ஞானி அப்படிங்கிற மாதிரி இது தமிழில் ஏதோ ஒரு புக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ எனக்கு மொத்தத்தில் திருப்தி. நான் ஓப்பன் மைண்டடாக தான் வந்தேன். ஏன்னா நான் நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டதுனோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய தெரியும்னு நினச்சிக்கிட்டு கேட்டோம்னா ஒன்றும் கற்றுக்க முடியாது. அதை நான் முடிவு பண்ணிட்டு தான் ஓப்பன் மைண்டடாக உட்கார்ந்தேன். நானே 10 வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த அனுபவத்தை எல்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டு கொம்பு முளைச்சிருக்குன்னு உட்காந்துருந்தேன்னா ஒன்றும் கற்றுக்க முடியாது. அதனால நான் வந்து ஓப்பனாக உட்கார்ந்தேன். ஓப்பன் மைண்டுக்கான பயன் எனக்கு கிடச்சிது. நான் கற்றுக்கிட்டேன். 3 நாள் வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்ந்தேன். மிக மிக திருப்தி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.